ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஸ்ஃபுல் என்டர்டைன்மெண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கத்திரிக்காய் சட்னிங்க செய்ய தேவையான பொருட்கள் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க, நான் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அதில் கடுகு உளுந்து சேர்த்துருக்கிறேன். இது கூடவே ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கருவேப்பில ஒரு ரெண்டு கொத்து உருவி சேர்த்துக்கிறேன். பூண்டு ஒரு 10 பல்லு சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 15 சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா எண்ணெயிலேயே நல்லா வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதக்கிக்கணும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி இதிலே சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளான சட்னிங்க. கத்திரிக்காய் ஒரு 1/2 கிலோ கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். க்ளீன் பண்ணி இதையும் இதிலே சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலேயே நான் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். மசாலா தூள் வந்து தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனு, உப்பு தேவைக்கேற்ப 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே இதிலே சேர்த்து நல்ல எண்ணெயிலே நான் வந்து இந்த மசாலையை வதக்கி விட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நான் வந்து குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 4 விசில் விட்டு இப்போ நான் நிறுத்திக்க போகிறேன். பாருங்கள், நல்லா எனக்கு வந்து வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம மத்து வச்சு இந்த மாதிரி நல்லா இதை வந்து நான் இப்போ மசிச்சிக்கிறேன். இதுக்கு வந்து இன்னொன்று வந்து கத்திரிக்காய் மசியல்னு சொல்லுவாங்க. பாருங்கள், நல்லா வந்து எனக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக இதில் வந்து நான் கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன். நம்மளுக்கு சுவையான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செய்கிறதும் வந்து ரொம்ப சுலபமான முறை தான். நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறது இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.